இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஒரு வருத்தமான செய்தி. இந்த பேக்ட்ராப்பில் உட்காந்துக்கிட்டு என்னடா உனக்கு வருத்தமான செய்தினா, உண்மையாலே வருத்தமான செய்தி யார்னாலனா அந்த இவர்னால தான் எங்களுக்கு வந்து வருத்தமான செய்தி. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சியூவில் இருந்து ஸ்பைடர்மேன் விலகிறாருன்றதான் அந்த நியூஸ். ஏன்னா ஸ்பைடர்மேன் விலகிறாரா, என்னடா எப்படி சொல்லிட்டீங்க, எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்பைடர்மேன், 6 to 60 கிட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோனா ஸ்பைடர்மேன், அவரை எம்சியூலேருந்து தூக்கி போட்டு நீங்கள் வேறு என்னடா கைட்ட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு புரியுது. என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அமேசிங் ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே படம் பார்க்கும்போது சோனி பிக்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா மார்வலில் எல்லா சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் இந்த ஸ்பைடர்மேனை மட்டும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து சோனி கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. சோனி மார்வல் இவங்க எல்லாருமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஷேர் மாதிரி தான் போயிட்டு இருந்தது, ஸ்பைடர்மேன்ற ஒரு கேரக்டருக்கு மட்டும். அதே நேரத்தில் இப்போ நம்மளோட என் கேமில் வந்து வேர்ல்டு வைடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்னி உள்ளே வந்திருந்தாங்க. இனி இப்போ ஃபேஸ் 4ல வரப்போகிற படங்கள் எல்லாத்துலேயும் வந்து டிஸ்னி ஒன் ஆஃப் த பார்ட்னராக உள்ளே இருக்காங்க. ஏன்னா படத்தோட லெவல் பெருசாகும் போது ரெண்டு மூணு பார்ட்னர் தேவைப்படுறது தான், இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தான். ஆனால் இப்போ இந்த ஸ்பைடர்மேனில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஃபேர் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஹோம் கம்மிங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டு படங்களும் பயங்கரமான கலெக்ஷனை வந்து பெற்றுக் கொடுத்த படமாக இருந்தது. அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபேர் ஃப்ரம்ஹோம் வந்து மோர் தென் 1 billion மேலே கலெக்ட் பண்ணியிருந்தது. கேப்டன் மார்வல் படம் எடுத்துக்கிட்ட டைமை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஃபேர் ஃப்ரம்ஹோம் வந்து 1 billion கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தது. இது ஒரு பெரிய ரெக்கார்டாக தான் பார்க்கப்பட்டது. இதில் என்னென்னா, ஷேரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சோனி அண்ட் மார்வல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள ஷேரில் வந்து எப்பவுமே வந்து ஸ்மூத்தாக தான் போகும். பட் ஃபேர் ஃப்ரம்ஹோம் படத்தை பொறுத்தவரைக்கும் பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகமாக அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுற பட்சத்தில் இவங்களோட ஷேரில் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. டிஸ்னியும் வந்து எவ்வளோ பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, பட் ஆனால் வேலைக்கு ஆகல. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து எம்சியூ சைட்லேருந்து கெவின் ஃபீஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இனி வந்து ஸ்பைடர்மேன் கேரக்டரை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து இவர் வெளியே வந்துட்டார். இது வந்து ஒரு வருத்தமான செய்தியாக தான் வேர்ல்டு முழுக்க இருக்க ஸ்பைடர்மேன் ரசிகர்களுக்கு பார்க்கப்படுது. ஸ்பைடர்மேன்ற ஒரு கேரக்டர் வந்து திருப்பி வந்து சோனி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அதுலேருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலையும் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாம் ஹாலண்ட் நடித்த இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 படம் கிட்ட நடிச்சிருக்காரு நம்மளோட இந்த எம்சியூவில் வந்து. ஏன்னா சிவில் வார், ஃபேர் ஃப்ரம் ஹோம் அண்ட் அவரோட படமே வந்து ஹோம் கம்மிங்கு, இன்ஃபினிட்டி வார், என் கேம் பண்ணிட்டு 5 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் டாம் ஹாலண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கப்புறம் டாம் ஹாலண்டை வச்சு அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சோனி நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த டாம் ஹாலண்டை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்சியும் டிஸ்னியும் தான். ஏன்னா டாம் ஹாலண்ட் உண்மையிலே ஸ்டண்ட்லாம் பண்ணுவார், அந்த கேரக்டரை ஸ்பைடர்மேனுக்காகவே வந்து முன்னாடி இருந்து ரெடி பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவரோட ஃபேவர் அண்ட் அவரோட சப்போர்ட்டும் டாம் ஹாலண்ட் சப்போர்ட்டும் எம்சியூ பக்கம் இருக்கிறதுனால இனி அவர் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு நடிக்க போகிறதில்ல. சேம் அதே நேரத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து இவங்க வந்து சோனி வந்து திருப்பியும் வந்து ஃபியூச்சரில் அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சோனியோட தான், ஒரு கிரெடிட் மட்டும் போட்டிருப்பாங்க மார்வலுக்கு. என் பிகாஸ் அந்த ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணது மார்வலில் ஸ்டான்லி அவர்கள் தான் பண்ணதை தொட்டு ஒரு கிரெடிட் மாதிரி மார்வலுக்கு போட்டு படத்தை மொத்தமாக அவங்க எடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஸ்பைடர்மேனை சோனி வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னா அதில் வேறு ஏதாவது ஒரு புது ஹீரோ நடிக்க முடியுமே தவிர்த்து டாமோலோ நல்லா நடிக்க முடியாது. மேபி டாமோலோ நடித்தார் அப்படின்னா இவர் ஏற்கனவே எம்சியூவில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோக்களும் கனெக்ட் ஆகிறது தொட்டு, ஸோ நிக் ஃபியூரி எடுத்துகிட்டு வரணும் அண்ட் அயன்மேனோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எம்சியூவில் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹீரோஸ் பார்த்த ஸ்டார்ஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எல்லாரும் வந்து ஆக்சுவலி வந்து மாவல் எம்சியூ அண்ட் டிஸ்னிக்கில் ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அவங்கள வந்து சோனி பிக்சர்ஸ்னால எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் மேபி ஸ்பைடர்மேன் வந்தாலும் இந்த எம்சியூ ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்து தனியாக ஒரு ஸ்பைடர்மேன் அவர் நியூயார்க்கில் மட்டும்தான் இருப்பார், உலகத்துலேயே அந்த ஊரில் மட்டும்தான் பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த ஊரில் இருக்கிற வில்லனை மட்டும் தான் அவர் அழிப்பார், இந்தியா பக்கம்லாம் அவர் வரமாட்டார். ஸோ இந்த சம்பவம் தான் இனி நடக்க போகுது. ஆனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, செம காண்டாக தான் பார்க்கப்படுது. அது பட்டுமே எனக்கு வந்து செம காண்டு, ஏன்னா வந்து ஸ்பைடர்மேன் என்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்வலில் மார்வல்னால் என்ன இழவுன்ட்டு எனக்கு தெரியாது. முதல் முதல் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைடர்மேன் தான், நம்ம
அப்போது நைன்டிஸ் கிட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்பேற்பட்ட ஒரு ஸ்பைடர்மேனை இந்த இவ்வளோ ஒரு மூணு ஸ்பைடர்மேன் மாறியாச்சு. இந்த தேர்ட் ஸ்பைடர்மேன் வந்து எல்லாருக்குமே செம ஃபேவரட் சொல்லலாம். எங்களை மாதிரி இன்னும் கல்யாணாவாத நைன்டிஸ் கிட்டு கூட இவர் இன்றைக்கும் ஃபேவரட். இவர் வந்து செய்கிற விஷயங்கள் அண்ட் இவரோட ஆட்டிடியூட், இவர் வந்து எம்சியூவில் இருக்கிற அதர் சூப்பர் ஹீரோஸோட கனெக்ட் பண்ணி பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபேஸ் ஃபோரில் இவர் தான் அடுத்த அயன்மேன் மாதிரி எம்சியூவே வழி நடத்தி எடுத்துகிட்டு போவார்னு நினச்சிருந்த வேலையில் எங்களோட கனவுல ஒலை வச்ச சோனி பிக்சர்ஸுக்கு வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. பட் கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசாமல் இந்த வீடியோ முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால நான் வந்து ஒரு வருத்தத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து குடும்பத்துடன் பார்க்க முடியாத ஐந்து ஹாலிவுட் திரைப்படங்கள் என்ற ஒரு கான்செப்டை ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனால் ஒரு சில கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க ப்ரோ, இதை எங்களால் குடும்பத்தோடு பார்க்க முடியலன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோவே குடும்பத்துடன் பார்க்க முடியாத வீடியோ தான், தம்ப்நெயிலே போட்டிருக்கோம். அதுக்கு மேலே அந்த குடும்பத்தோட கொஞ்சம் யார் பார்க்க சொன்னால், சும்மா ஒரு ஜாலிக்கோசரம் பண்ண வீடியோ, ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்க மாட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, ஸோ லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்விக்கி சொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணுறது. வீட்டில் சமையல் கட்டு பக்கம் அடுப்பு எரியது கிடையாது. நைட்டு பிக் பாஸை பார்க்குறது, காலைல எஞ்சி திருப்பி ஹாட் ஸ்டாரில் அதையே பார்க்குறது. ஸோ அப்படி தான் வீட்டில் இருக்கிற பொம்னாட்டிங்களாம் அந்த பிக் பாஸ்க்கு எடுத்து வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேர் வந்து இந்த வாரம் பிக் பாஸில் வந்து நாமினேட் பண்ணியிருக்கலாம், வெளியில் யாரை தெத்தி விடுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நாலு பேரை வந்து கீழே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், நீங்கள் அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த நாலு பேரோட நேம் இருக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கல, யாரை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நெட்டி ஃபாரிக்கு வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரலாம், டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.